குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம கருட பஞ்சமிய ஏன் கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு நான் உங்களுக்காக சொல்ல போறேன். கருட பஞ்சமிய பத்தி தெரிய நிறைய பேருக்கு வாய்ப்பில்ல, ஆனா கருட பஞ்சமிய நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆடி 30 அன்று வருகின்றது கருட பஞ்சமி. கருட பஞ்சமியை நம்ம ஏன் அனுசரிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மளுடைய குழந்தைகள் கருட பகவானை போல பலசாலியாகவும் வீரனாகவும் புத்திசாலியாகவும் திகழ்வதற்காகவும், நாகதோஷம் நீங்கி திருமண பாக்கியம் அமையவும், திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழவும், நினைத்த காரியம் நடக்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும் கருட பஞ்சமியை அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமம். அகில உலகத்தை காக்கும் விஷ்ணு பகவானின் தலைக்கு மேல் கொடியாகவும், பெருமாளின் காலுக்கு கீழ் வாகனமாகவும் சிறப்பினை மிக்கவர் அனைவருக்கும் காட்சி அளிப்பவர் கருடாழ்வார். இந்த கருட பஞ்சமியில் விஷ்ணுவையும் கருடனையும் ஒன்றாக சேவிப்பது மிகுந்த பலன் தரும். விஷ்ணுவின் வாகனமாக விளங்கும் கருட ஆழ்வாரை வணங்கினால் பெருமாளின் அருள் கிட்டும். எப்பொழுதும் விஷ்ணுவுடன் பிரியாமல் இருப்பவர்தான் நம்முடைய கருடாழ்வார். ஸ்ரீ ராம அவதாரத்தில் மால்யவனுக்கும் ஸ்ரீராமருக்கும் யுத்தம் நடந்த போது ஸ்ரீராமர் மீது வெயில் படாமல் இருக்க கருட பகவான் ஆகாயத்தில் தன்னுடைய இரண்டு இறக்கைகளை விரித்து ராமர் மீது வெயில் படாமல் காத்தார். கிருஷ்ண அவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு காளிங்க நர்த்தனம் ஆடிய போது பெரிய கிரீடத்தை கொண்டு வந்து கிருஷ்ணரின் தலையில் வைத்து பரிசளித்தார். இறைவன் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் கருடன் உடன் இருப்பார். இப்படி என் நேரமும் நாராயணனை விட்டு பிரியாத கருடனை வணங்கினால் நிச்சயம் கருடனின் ஆசி கிடைக்கும். விஷ்ணு கோவிலில் இவர் பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார். விஷ்ணு கோவில்கள் அனைத்திலும் தனி சன்னதி கொண்டிருக்கும் கருட பெருமான் பல திருத்தலங்களில் பிரம்மோற்சவ நேரத்தில் கருடன் வட்டமிடுவதை பார்த்திருப்பீர்கள். பெருமாள் கருடன் மீது அமர்ந்து வீதி உலா வந்து அருள்பாலிப்பார். கருடன் வானத்தில் வட்டமிட்டு கத்துவது சுபமான சகுனமாகும். கருட பஞ்சமியோட கதையை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிரம்மதேவனின் மகனான கஷ்யபரின் 4 மனைவிகளில் கத்ரு, வினதை என்ற 2 சகோதரிகள் இருந்தனர். கத்ரு என்பவள் நாகருக்கு தாயாகவும், வினதை என்பவள் அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாக விளங்கினாள். கத்ருக்கும் வினதைக்கும் 2 பேருக்கும் ஒரு முறை விவாதம் நடந்தது. அந்த விவாதம் போட்டியில் முடிந்ததால் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ தோல்வியுற்றவர் அவருக்கு அடிமையாக வேண்டும் என்று ஒப்பந்தமும் செய்து கொண்டனர். போட்டியில் வினதை, அதாவது கருடனுடைய தாயார், அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. அடிமை அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமையானார்கள். கருடனும் கத்ருவுக்கு அவள் பிள்ளைகளுக்கும் வாகனம் போல ஆனார். அதாவது கருடன் வந்து கத்ருவோட பிள்ளைகளுக்கு ஒரு வாகனம் மாதிரி ஆயிட்டாரு. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த கருடன் தனது தாயிடம் எப்படி இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று கேட்டார். பின்பு சபதமும் செய்தார். அப்பொழுது கத்ரு கருடனிடம் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமை வாழ்வில் இருந்து மூவருக்கும் விடுதலை தருவதாக சொன்னார். கருடனும் மகிழ்ச்சியாக தன் தாயை வணங்கிவிட்டு தேவலோகம் என்று தேவலோகத்திற்கு சென்று கடும் போர் புரிந்து இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அமிர்த கலசத்தை பெற்று கத்ருவிடம் கொடுத்தார். பின்பு மூவருக்கும் ஏற்பட்ட அடிமை வாழ்வு நீங்கி ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த தினத்தை கருட பஞ்சமி என்று நாம் அனுசரிக்கின்றோம்.
இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டின இந்த கதையில நான் கொஞ்சம் திணறிட்டேன். அதுக்காக உங்க எல்லாக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். படிக்கும் போது கொஞ்சம் நான் திணறிட்டேன். கருடனை தரிசிப்பதும் பெருமாளை தரிசிப்பதும் ஒன்று என்று மிக சிறந்த பாகவதர்கள் கூறுகின்றார்கள். காரணம், நாராயணனுக்கு சேவை சாற்றுகின்ற சாதாரண பக்தன் கூட நாராயணனின் வடிவாக மாறுவான் என்பதுதான் பாகவத தர்மம். மிகப்பெரிய தாத்பரியம். எனவே அந்த வகையில் கருட தரிசனம் மிக சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறையாகும். ஆரோக்கியம் பெருகி நோய்கள் விலகு வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமையும், துன்பம் நீங்கி இன்பம் பெறுக திங்கட்கிழமையும், மகாலட்சுமியின் அருள் நிரந்தரமாக கிடைக்க செவ்வாய்க்கிழமையும், நினைத்த காரியம் கைகூடி வர புதன்கிழமையும், பில்லி சூன்யம் மாந்திரிக தொல்லைகள் விலக வியாழக்கிழமையும், ஆயில் கூடுவதற்காக வெள்ளிக்கிழமையும், ஆனந்தம் மற்றும் வாழ்க்கையில் இருப்பதற்காக சனிக்கிழமையும் கருட தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதிகாலை அருணோதய நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்தது நடக்கும். வியாழனன்று பஞ்சமி திதியில் கருடனை தரிசித்து கருட பஞ்சமி படிப்பது அமோக பலனை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் கருட தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஞாயிற்றுக்கிழமை பிணி விலகவும், திங்கள் குடும்ப நலன் பெருகவும், செவ்வாய் துணிவு பிறக்கவும், புதன் பகை விலகவும், வியாழன் நீண்ட ஆயுள் பிறக்கவும், வெள்ளி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும், சனி முக்கியமாக முக்தி கிடைக்கவும் நம்ம கருடனை வழிபடணும். பெருமாளுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருடன் மீது வரும் சேவையே விசேஷமானது. கருடன் 8 வகை ஆபரணங்களை கொண்டுள்ளார். பூநூல் வாசுகி பாம்பு, இடது கையில் ஆதிசேஷன், அரையணியில் தட்சகன், மாலையில் கார்கோடகன், வலது காலில் பத்மன், இடது காலில் மகாபத்மன், திருமுடியில் சங்கபாலன், வலது தோள்பட்டையில் குளிகன் என்று 8 வகையான பாம்புகளை அவர் தனது ஆபரணமாக கொண்டுள்ளார். கருட பஞ்சமியில் அவதரித்ததாலும் கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்ததாலும் இந்த தினத்தை கருட பஞ்சமி என்று நாம் அழைக்கிறோம். இந்த தினத்தில் கௌரி அம்மனை நாம் வழிபட வேண்டும். காலையில் எழுந்து கன்னி பெண்கள் விரதம் இருந்து செய்ய வேண்டும். திருமணமான பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். கருட பஞ்சமி அன்று வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு மாயிலை தோரணம் கட்டி கௌரி அம்மனை வழிபட வேண்டும். கௌரி அம்மன் பாம்பின் உருவாக வருவதாக ஐதீகம். அதனால் நாம் கௌரி அம்மனை வழிபட வேண்டும். வெள்ளி செம்பு வெண்கலம் என்று நம்மால் முடிந்த நாகத்தின் உருவத்தை வைத்து வழிபட வேண்டும். முதலில் விநாயகரை வழிபட்டு விட்டு ஒரு சின்ன பித்தளை தட்டில் நாக உருவத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அஷ்டோத்திரம் கூறி நாக வடிவத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அஷ்டோத்திரம் சொல்லி பசும் பால் வைத்து பால் கொழுக்கட்டை பாயாசம் செய்து கற்பூரம் காட்டி தூபதீபம் ஆரம் காட்டி பூஜையை முடிக்க வேண்டும். அன்று மாலை அம்மன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள புற்றுக்கு பால் விட்ட பின்பு கோவிலுக்கு சென்று பாலும் பால் கொழுக்கட்டை பாயாசம் செய்து வைத்து வழிபட்டு பூஜையை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். நாக உருவத்திற்கு நோம்பு கயிறை சாற்றிவிட்டு பின்பு அந்த நோம்பு கயிறை நீங்கள் கட்டி கொள்ள வேண்டும். நீங்க எதையுமே செஞ்சு காமிங்க அப்படின்னு நான் சொன்னதுனால இப்ப என்கிட்ட நாகரோட சிலை இல்லை. இந்த மாதிரி ஒரு தட்டுல நீங்க வந்து இந்த மாதிரி நாகத்தோட சிலையை வச்சுக்கோங்க. நான் வந்து பெருமாளையும் மகாலட்சுமியும் வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூக்களால 108 போற்றி சொல்லுங்க. 108 போற்றி அம்மன் போற்றி தான் சொல்லணும். கௌரி அம்மன் போற்றி தெரிஞ்சா சொல்லுங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் 108 போற்றிய சொல்லி உங்களோட பூஜையை நீங்க முடிச்சுக்கோங்க. இதுக்கு நெய்வேத்தியமா பால் பாயசம் பண்ணி நீங்க வைக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்யலனாலும் பால் பாயசம் செஞ்சு உங்களோட பூஜையை நீங்க முடிச்சுக்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த பூஜை நம்ம நாட்டுல அவ்வளவா கிடையாது.
ஆனா இந்த வட இந்தியர்கள் ரொம்ப விசேஷமாவும் சிறப்பாகவும் கொண்டாடுவாங்க. நான் இந்த பூஜையை நான் ஏன் உங்களுக்காக அப்லோட் பண்றேன் அப்படின்னா, இந்த பூஜையை பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் வந்து நல்லா படிக்கவும் நல்லா சிறந்து விளங்கவும் இந்த பூஜை ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.